ஜெய ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேருக்கு வணக்கம் இன்று கலியுகம் விகாரி வருஷம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் ஜனவரி ஐந்து இதே நாள் நம்முடைய புண்ணிய பூமியிலே ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்திலே இன்று நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் மூத்த அதிகாரி முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் பிறந்தார் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸிலே பட்டம் பெற்று பின்னர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி என்ற துறையிலே அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் அலகாபாத் பல்கலைக்கழகத்திலே பணிபுரிந்து வந்தார் அவருக்கு மிக இளம் வயதிலேயே ஆர்எஸ்எஸோடு தொடர்பு ஏற்பட்டு சங்க பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு வந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டிலே பசு பாதுகாப்பு இயக்கத்திலே தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அன்றைக்கு பசு பாதுகாப்பிலே மிக பெரிய பணியை செய்தார் அது அன்றைக்கு இருந்த நாட்டு தலைவர்கள் மத்தியிலே மிக கவனத்தை பெற்றது அப்படியாக அவர் பாரதிய ஜனசங்கிலே தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றி வருகின்ற காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எமர்ஜென்சி வந்தது அப்போது இந்திரா காந்தியால் இரண்டு ஆண்டுகள் அவர் சிறை தண்டனை பெற்றார் சிறையில் இருந்தார் சிறை தண்டனை என்று சொல்வதில் சிறையில் அடைக்கப்பட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அன்றைக்கு சர்வாதிகார போக்கிலே இந்திரா காந்தி தன்னை எதிர்த்தவர் அத்தனை பேரையுமே நாடு முழுவதுமே எமர்ஜென்சி கொண்டு வந்து தலைவர் அத்தனையுமே அடைத்து வைத்திருந்தார் நம்முடைய முரளிமலி ஜோஷி இரண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் பின்னர் இந்திரா காந்தி ஆட்சி வர முடியாமல் ஜனதா ஆட்சி அமைந்தது அந்த ஆட்சியிலே இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்பி ஆனார் பின்னாளில் பாரதிய ஜனதா கட்சி என்று உருவான பின் அந்த தலைவராக இருந்து வழிகாட்டினார் தீவிர ஹிந்துத்வ அதிக சொல்ல வேண்டும் இந்துத்துவத்திலே அவருக்கு தீர்மானமான பிடிப்பு உண்டு எதையும் வெளிப்படையாகவும் நேரடியாக சொல்லக்கூடியவர் சமஸ்கிருதம் நன்கு அறிந்தவர் வாஜ்பாய் அரசியலே வாஜ்பாய் மந்திரியாக இருந்தபொழுது மனிதவள மேம்பாட்டு மந்திரியாக இருந்து நாட்டுக்கு கல்வித்துறைக்கு அவர் நல்வழி காட்டினார் இவர் தேசப்பணி செய்ததிலே மிக குறிப்பிடும்படி சொல்ல வேண்டிய விஷயம் காஷ்மீரம் கலவர பூமியாகவே இருந்து வந்தது ஐந்தாறு மாவட்டங்களில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருந்த காரணத்தினாலேயே காஷ்மீர் முழுவதுமே முஸ்லீம்களுக்கு சேர்ந்தது என்று சொல்லி நம்முடைய சுதந்திரம் வந்ததிலிருந்தே கலவர பூமியாக இருந்து கொண்டு வருகிறது இன்னும் எதிரான விஷயம் என்னென்றால் ஸ்ரீநகரிலே தலைநகரிலே ஸ்ரீநகரிலே தேசிய கொடி ஏற்ற முடியாது அப்படி தேசிய கொடி ஏற்றுவதாக இருந்தால் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று அச்சுறுத்தல் கொடுத்தனர் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் பிரிவினைவாதிகள் ஆகவே லால்சோக்கிலே தேசிய கொடி ஏற்றாமல் இருந்தது அதை ஒரு சவாலாக ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே முரளிமரோ ஜோஷி அவர்கள் பயணம் மேற்கொண்டு காஷ்மீரம் சென்று அந்த லால் சவுக்கிலே தேசியக் கொடியை ஏற்றி நாட்டின் தன்மானத்தை காப்பாற்றினார் என்று நாம் இன்று நினைவில் கொள்ள வேண்டும் அப்படி அவர் சென்று தேசியக் கொடி ஏற்றுவதற்கு முழுவதுமாக வழி துணையாக இருந்து திட்டத்தை வகுத்துக் கொடுத்தவர் இன்றைய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோதிஜி ஆவார் அப்படிப்பட்ட சிறந்த தேசியவாதி பின்னர் அரசிலிருந்து ஓய்வு பெற்று பாஜகவுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறார் அத்தை முரளிமதி ஜோஷி பிறந்த தினம் இன்று